எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். இலங்கை வாழ் இந்து பெருமக்களுக்கு ஒரு அவசர வேண்டுகோள். தற்போது நாட்டில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள இந்து சமய மக்கள் அனைவரும் இவ்வருட தீபாவளியை வீட்டிலிருந்தே கொண்டாடுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை வாழ் இந்து பொதுமக்களுக்கு ஒரு அவசரமான வேண்டுகோள் என்ற தலைப்பின் கீழ் சம்பந்தன் இன்றைய தினம் செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த செய்தி குறிப்பில் இந்துக்களது பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகையானது இம்மாதம் 14 தேதி உலக வாழ் இந்துக்களால் கொண்டாடப்பட உள்ளது. தற்போது நாடு எதிர்நோக்கியுள்ள கொரோனா திடீர் பரவல் காலப்பகுதியில் இந்த பண்டிகை நாளில் நாம் கூட்டு பொறுப்புடன் நடந்து கொள்வது எமது அனைவரது நல்வாழ்வுக்கும் அவசியமானதாகும். எனவே எமது வீடுகளில் உள்ள மூத்தோர், கர்ப்பவதிகள் மற்றும் நாட்பட்ட நோய்களுடன் வாழும் உறவுகள் ஆகியோரை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த பண்டிகை தினத்தை அவரவர் வீடுகளிலிருந்து மிகவும் அமைதியாக கொண்டாடுமாறு எமது மக்களிடம் நாம் உரிமையோடு வேண்டிக் கொள்கின்றோம். அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதையும் புத்தாடைகள் மற்றும் அணிகலங்கள் வாங்க செல்வதையும் ஆலயங்களுக்கு செல்வதையும் இவ்வருடம் தவிர்த்து வீட்டிலிருந்தவாறே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் எம்மை நோக்கியுள்ள சுகாதார சவாலினை முறியடிப்போமாக என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனையில் மேலும் 2 கொரோனா வைரஸ் தொற்றாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். அம்பாறை மாவட்ட கல்முனையில் உள்ள இறக்காமம் பகுதியில் மேலும் 2 கொரோனா வைரஸ் தொற்றாளிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஜி சுகுணன் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு புத்தக கடையில் பணிபுரிந்து வரும் ஒருவர் அண்மையில் கொரோனா தொற்றாளியாக கண்டறியப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது தொற்றாளியின் தந்தை மற்றும் சகோதரனுக்கும் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதேபோல அம்பாறை மாவட்டத்தில் இதுவரை 22 புதிய கொரோனா வைரஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்படுகின்றது. பிரதி போலீஸ் மா அதிபர் கூறியுள்ள விடயம், எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனக் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பெரும்பாலும் எதிர்வரும் 9 தேதி நாட்டின் சில பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தினை முழுமையாக நீக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும் போது உலகில் தற்போது COVID-19 நோய் தொற்று பரவுகை தொடர்பில் பின்பற்றப்படும் வழிமுறைகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். COVID-19 நோய் தொற்றுடன் வாழ பழகிக்கொள்ளும் எண்ணக்கருவினை நாமும் பின்பற்ற வேண்டுமென பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். பொறிமுறைகள் வகுக்கப்படாவிட்டால் நாடு முழுவதும் கொரோனா பரவும் ஆபத்து, எச்சரிக்கின்றது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். அரசாங்கம் சரியான பொறிமுறையினை வகுக்காமல் இருந்தால் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவும் ஆபத்து அதிகமாக இருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக தகவல் வெளியிட்டுள்ள அவர்கள், PCR பரிசோதனையின் முடிவுகளை 24 மணி நேரத்துக்குள் வெளியிடுவதற்கான ஒரு பொறிமுறையை அரசாங்கம் வகுக்கும் வரை நாட்டில் COVID-19 பரவலை எதிர்த்து சரியான தரவுகளை இணைப்பது கடினமானதாகும். இந்த முடிவுகளை வெளியிட இப்போது எடுக்கப்படும் 48 மணி நேர காலத்தை நம்ப முடியாது. சரியான தரவு வெளியிடப்படும் வரை வைரஸ் திறம்பட கட்டுப்படுத்துவதை எதிர்பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. சீரற்ற ரெண்டோம் PCR பரிசோதனைகள் சிவப்பு வளைய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்குவது பற்றி சிந்திக்க முன் அத்தகைய பகுதிகளை பச்சை வளையங்களாக மாற்ற வேண்டும். PCR பரிசோதனை முடிவுகளை ஒரு நாளுக்குள் வெளியிடுவதற்கான ஒரு பொறிமுறையை அரசாங்கம் வகுப்பது கட்டாயமானது. அல்லது நாடு முழுவதும் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவது கடினமானதாக மாறிவிடும். தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு தினசரி 2 PCR இயந்திரங்களுடன் 20,000 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது.
தேசிய மருத்துவமனைகளில் இதுபோன்ற 20 இயந்திரங்கள் இருந்த போதிலும் ஒரு நாளைக்கு 7000 முதல் 8000 சோதனைகள் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது கொரோனா வைரஸ். நீக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம். நாட்டில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. திங்களன்று ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படும் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மேல் மாகாணத்தில் கொரோனா வைரஸ் பரவுவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது மேல் மாகாணத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு உத்தரவு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நீக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அடையாளம் காணுமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அறிவுறுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். கவனமாக இருந்தால் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதார பரிந்துரைகளை கடைபிடிக்குமாறும் மக்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் நாட்டை முழுவதுமாக மூட வேண்டியது அவசியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2வது கொரோனா அலை எவ்வாறு வந்ததென்பது குறித்து தனக்கு சில தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அடுத்த வாரத்துக்குள் அதை பற்றிய உறுதியான தகவலை வழங்க முடியும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் தனது பிள்ளைகளை கொலை செய்த இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்ட தந்தை. லண்டனில் தனது குழந்தைகள் இருவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டை சந்தேக நபரான நடராஜா நித்யகுமார் ஒப்புக்கொண்டுள்ளார். நடராஜா நித்யகுமார் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்று கிழக்கு லண்டனில் இல்போர்ட்டில் தனது குழந்தைகளான 19 மாத பவின்யா மற்றும் 3 வயதுடைய நிதிஷ் ஆகியோரை கத்தியால் குத்தி கொலை செய்தார். இதன்போது குளியலறையிலிருந்த குழந்தைகளின் தாய் போலீசாருக்கு தகவல் வழங்கி வடக்கு அல்பரோ வீதியிலுள்ள வீட்டுக்கு அவசர சேவைகளை வரவழைத்துள்ளார். இதன்போது பவின்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் நிஜிஸ் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தன்னையும் கத்தியால் வெட்டி கொண்ட நித்யகுமார் சிகிச்சைகளுக்கு பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது தனது குழந்தைகளை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தனது மகனையும் மகளையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். அவர் மனச்சோர்வடைந்ததாகவும் அவர் ஒரு கடையில் வேலை செய்யும் போது வாடிக்கையாளர்கள் அவரை வருத்தப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். சட்டத்தரணி டங்கன் ஆக்சிஜன் கியூசி ஓல்ட் பெய்லி மனநல மருத்துவர்களிடம் பிரதிவாதி ஒருவித மனநலக் கூறால் அவதிப்படுவதாக நம்புவதாகவும் அதுவே அவர் தனது குழந்தைகளை கொல்ல வழிவகுத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். பிரதிவாதிக்கு முந்தைய கால வன்முறை வரலாறு இல்லாத காரணத்தினாலும் அவருக்கு மருத்துவ ஆலோசனை தேவை என்ற காரணத்தினாலும் டிசம்பர் 10 வரை அவரது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிழக்கு லண்டனில் உள்ள பாதுகாப்பான மனநல மையத்துக்கு சிகிச்சைக்காக நித்யகுமார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.